ஏன்னா காலையில செய்தி கேள்விப்பட்ட உடனே கேப்டனுக்கு முதல் மாலையா எங்க ஊர் மாலை தான் மரியாதை வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட கேப்டனுக்காக தான் நாங்க ஏதாவது போட்டிருக்கோம் உள்ள போறோம். அது எங்க கேப்டன் எங்க உயிர் உள்ளவரை இல்ல எப்பவுமே இந்த உலகம் உள்ளவரை கேப்டனுக்காக இந்த கோடகோடைய தொண்டர்களுடைய எங்களுடைய கவலைகள் எப்படிதான் தீரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கேப்டன் நம்ம தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் படுறோங்க. இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து தமிழகம் இழந்து விட்டது. ஏன்னா தலைவரை வந்து விருதாச்சலம் மக்கள் வந்து முதல் முதலாக எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. ரிசுவந்திய மக்கள் ரெண்டு மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கோம் தமிழக சார்பாக. ஆனா உளுந்தூர்பேட்டை மக்கள் துரோகம் செய்து நினைச்சு பார்ப்பாங்க. மீடியா எல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறீங்க, ஆனா வந்து அன்னைக்கு வந்து கேலி கிண்டல்ல வந்து எங்க தலைவரை சொன்னீங்க, ரொம்ப வருத்தம். அதே மீடியா வந்து இன்னைக்கு புகையிறீங்க. ஆனா எங்க தலைவருடைய இறப்பு உண்மையிலே மிகப்பெரிய பேரிழப்பு தமிழகத்திற்கு. எங்க தலைவருடைய இறப்பு எங்க தலைவர் வழியில் அடுத்ததாக எங்களுடைய அண்ணியார் அவர்கள் தமிழகத்தை எங்க அண்ணியார் அவர்கள் வழி நடத்தி வரணும். எங்க கேப்டனை நாங்க முதலமைச்சர் ஆக்கல, ஆனா நிச்சயமாக இன்று எங்க கேப்டனுடைய நினைவு நாள் இன்று எங்க அண்ணியாரை முதலமைச்சர் என்று உறுதியேற்போம். ஆந்திராவில இருந்து வர்றேன். நான் ஆந்திராவில இருந்து வர்றேங்க. எனக்கு கேப்டன்னா என் உயிர். நான் வந்து ரொம்ப நாளா என் கேப்டன் ஃபேன். ரொம்ப இதுக்காக என் பையனுக்கு நான் விஜயகாந்த்னு பேர் வச்சிருக்கேன். நான் கேப்டன் வாழ்க, அவர் எங்களை விட்டு பிரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கேப்டன் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, அதுக்காக நாங்க கேப்டனை பார்க்க வந்திருக்கோம். கேப்டன் ஆத்ம சாந்தி அடைய இறைவன் வேண்டுகிறேன். மனிதன் இல்ல, தெய்வாம்சம் உள்ளவர். ஐயா அரசியல்ல மட்டும் அவர் ஆசான் இல்ல, அனைத்து கட்சி அரசியலுக்கும் அவர் ஆசான். தர்ம தேவன் ஐயா கல்யாணம் பண்றதுல இருந்து அவர் கடமையை அழகா செய்வாரு. புரட்சி தலைவர் எப்படியோ கருப்பு எம்ஜிஆர் என்று இவருக்கு அப்பொழுதே பெயர் சூட்டப்பட்டிருக்கு. புரட்சி தலைவி அம்மா ஆதரவு தந்து அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார். கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த எதிர்கட்சி தலையில உட்கார்ந்து ஒரு இடம். நமது கேப்டன் அவர்கள் சின்ன வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழை பாழைகளுக்கெல்லாம் கொடுத்து இன்றைய தினம் அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்துள்ளார். அவருக்கு எனது நமது கர்நாடக மாநிலத்தின் சார்பாகவும் நமது இந்தியாவின் சார்பாகவும் அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்லக்களையும் வேண்டிக் கேட்டுக் கொள்கிறோம். ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. புரட்சி கலைஞரின் புகழ் என்றைக்கும் குறையவே குறையாதுங்க. விடகத்துல 4 மணில இருந்து நாங்க அவரை பாக்கிறதுக்கு தவிச்சுன்னு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. பட் அவரோட எல்லா படமும் லைக் அந்த கஜேந்திரா இன்னும் எங்க அப்பா எங்க அம்மா ஃபேவரட். அது இப்பவும் அவங்க ஒரு பேஷண்ட், பட் வீட்டுல அழுதுன்னு படுத்துன்னு இருக்கிறாங்க அவங்க. நான் 5 வயசுல விஜயகாந்த் ரசிகர் சார். இது வரைக்கும் விஜயகாந்த் ரசிகர் தான், நான் விஜயகாந்த் கட்சி தான். ஆனா எங்களுக்கு இந்த இழப்பு பெரிய ஒரு எங்களால் தாங்க முடியாது, சொல்ல முடியாத ஒரு இழப்பு. அவர் இறந்துட்டாரு நீங்க உலகம் சொல்லிட்டு இருக்கு, ஆனா நாங்க அதை நினைக்கல. உலகத்துல இருந்து அவங்க யாரு எத்தனை பேர் இறந்தாலும் என் தலைவர் இறந்தாரு நான் நம்பல. இந்த இழப்பு எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு இழப்பு தான். எங்களுக்காக வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தாரு. பல்வேறு துறையில உள்ளவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தாரு கேப்டன் அவர்கள். ரசிகர் மன்றத்திலிருந்து நாங்கெல்லாம் அந்த கட்சியில இருந்துட்டு இருக்கோம். கட்சியாக உருவாக்குனாரு, கட்சிக்காக அரும்பாடுபட்டு நாங்கள் அந்த கட்சி வளர்த்துருக்கோம். அதனால எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை கேப்டன் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். கேப்டனுடைய புகழ் ஓங்கணும். யாருக்கு எவ்வளவு இப்படி செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டாரோ அது போல இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி ஆத்மா சாந்தியடைய கேப்டனை வாழ்த்துகிறேன். கேப்டனுடைய இழைப்பு தமிழகத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னோட கூட பல ஒரு அப்பா போல எனக்கு சவுர் போல அவர் பல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய வருத்தம். எனக்கு நம்ம மண்ணில் ஆயிடுச்சு பெரிய வருத்தம், கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப மன உச்சலமா ஆயிட்டேன். அதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். அவர்களை நிச்சயமாக அடுத்த முறை எம்எல்ஏ நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற செய்வோம். அண்ணியார்.
அண்ணியார் அண்ணியார் கேப்டன் கேப்டன் வாழ்க்கை.